ஈரோட்டில் மாற்றுத்திறனாளி பெண்ணின் வாகனத்தை நான்கு சக்கர வாகனம் என்று குறிப்பிட்டு மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரியார் வீதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடும்பத்தினருடன் வசித்து வரும் வெங்கடேஸ்வரி என்பவர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தார் இவரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக தமிழக அரசு சார்பில் குறுஞ்செய்தி வந்துள்ளது அதில் குடும்பத்தின் சொந்த பயன்பாட்டுக்காக நான்கு சக்கர வாகனம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெங்கடேஸ்வரியும் வசித் வரும் அவரது மாற்றுத்திறனாளி தங்கையான அமுதாவின் மூன்று சக்கர வாகனத்தை நான்கு சக்கர வாகனம் என குறிப்பிட்டு விண்ணப்பத்தை விடியா அரசு நிராகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது தகுதி பார்த்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் விடியா திமுக அரசு மாற்றுத்திறனாளி பயன்படுத்தும் வண்டியை நான்கு சக்கர வாகனம் என்று குறிப்பிட்டு உரிமை தொகையை வழங்காதது பலரின் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது எங்களோட வருமானமே தினசரி தாங்க அதை வச்சு தான் நாங்கள் பல போட்டிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் சரி இது கொஞ்சம் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினச்சோம் அது வராதது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்குது திருப்பி பார்க்கலாம் மெசேஜ் வந்து உங்களுக்கு சொந்த கா இதுக்கு நாலு சக்கர வாகனம் வச்சிருக்கீங்கன்னு வந்திருக்குது ஆனால் எங்கள்கிட்ட அந்த நாலு சக்கர வாகனம் கிடையாது என் தங்கச்சிக்கு தான் அது கவர்மெண்டில் அம்மா பிரீடில் அவங்களுக்கு கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளி வண்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க